Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மேட்ச கண்டினியூ பண்றதா வேண்டாமா? இங்க பார், தோத்துட்டோன் ஒத்துக்கோ, இப்பவே மேட்ச நிறுத்திட்டு கிளம்பிடலாம். ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு தான் உங்க டீம்ல ஆளே இல்லையே. அப்படியே யாராவது வந்தாலும் இப்ப ஏற்கனவே இருக்க இவங்க ரெண்டு பேரோட நிலைமையை பார்த்து யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் நீ தப்பு கணக்கு போடாத சகுந்தலா, எங்க கிட்டயும் ஆள் இருக்கு. அவ இறங்குனா 10 நிமிஷத்துல இந்த ஆட்டமே முடிஞ்சிடும். அப்படியா? உங்க பொண்ணு இறங்கும் போது நீங்க இப்படிதான் சொன்னீங்க. அவ நிலைமைய பாத்தீங்கல்ல. என் பொண்ணு நேர்மையா விளையாடணும்னு பார்த்தாடா, ஜெயிக்கணும்னு நினைச்சா, அது முடியாம போச்சு. ஆனா நான் சொல்ற பொண்ணு சூழ்ச்சியால ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அதே வழியில பதில் சொல்லுவா. யாரோ பேர்பட திறமசாலி, எங்க கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். மணி, நீ இறங்குமா? இவளா? இவ உங்க டீமே ஜெயிக்க வைக்க போறாளா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. ஊதுனா பறந்து போற காத்தாடி மாதிரி இருக்கா இவ? எங்க டீம் தோக்கடிக்க போறாளா? என்ன வேதா, உன்னலமா இப்படி ஆயிடுச்சு? நிஜமாவே இவ தான் விளையாட போறாளா? மா, நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, எனக்கு கபடியை பத்தி நல்லா தெரியும். நான் விளையாடுறமா. குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுற கபடி வேற, இந்த கபடி வேற. கை கால முடிச்சுக்க ரெடினா களத்துல இறங்கு. என்ன பயமுறுத்த பாக்குறியா? அதுக்கெல்லாம் அசர ஆள் நான் இல்ல. வாணி, கடைசியா நீ எப்போ கபடி விளையாடுன? ரொம்ப நாள் ஆச்சுமா. ஏதாவது டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு சர்டிபிகேட்ஸ் மெடல் எல்லாம் வாங்கிருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் வாங்கினது இல்லம்மா. ஊர்ல என் வயசு பொண்ணுங்களோட விளையாடினதுதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? வெறும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த களத்திலையும் இறங்க கூடாது வாணி. அது ஒன்ன மட்டும் இல்லாம உன்னை நம்பினவங்களையும் சேர்த்து பாதிக்கும். இது ஒரு ஊரோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல ஒன்ன வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. கரெக்டா சொன்னவேதா. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.